வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. வணக்கம். திரைச்சுவை மூலம் அறிமுகமாகிய நான் எனது நண்பர் திரு வி சுவாமிநாதன் அவர்களை உங்களுக்கு பல்சுவை என்ற புதிய நிகழ்ச்சி மூலம் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பஹரைன் தமிழ் மன்றம் மூலம் எனக்கு கிடைத்த நல்முத்துக்களில் இவரும் ஒருவர். அன்றிலிருந்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பை போற்றி வருகிறோம். இவரது ப்ரொஃபஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் இவர் பல திறமைகளை கொண்டவர். நல்ல விமர்சகர், இசைப்பிரியர் மற்றும் இசை அறிந்தவர். தானாக முன்வந்து உதவிக்கரம் நீட்டுபவர். எந்த டாபிக் பேசினாலும் கேட்பவரை ஆர்வமூட்டச் செய்பவர். அவர் மூலம் பல்சுவை நிகழ்ச்சிகளை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு சீட் சேனல். நம்ம வாழ்க்கையில் வந்து பல இடங்கள், ஊர்கள், வெளிநாடுகள் இங்கே போயிருப்போம். அது தவிர டூரில் ஜாலியாக பல இடங்களுக்கு போயிருப்போம். ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் சில விசித்திரங்கள், ஆச்சரியங்கள், ஆபத்து, பயங்கரம், ஏமாறுறது இதை சந்திச்சிருப்போம். அது மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் இதில் சொல்லலான் இருக்கேன். ஜென்ரலாக ஒரு ஊரை பற்றி சொன்னோம்னா அது எல்லாருக்கும் தெரியும், அது போர் அடிக்காது. சரி, இப்போ அந்த மாதிரி நான் போன சில இடங்கள் என்னென்ன? பாலி, ஈரான், அந்தமான் தீவு, சைனா, குஜராத்தில் இருக்கிற பாவ்நகர், ஜப்பான், இந்த மாதிரி இடங்களெல்லாம் சில ஆச்சரியத்தை சந்திச்சிருக்கேன். முதல்ல பாலி. பாலிங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு தீவு. இந்தோனேஷியா ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் பாலியில் 82% இந்துக்கள் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இந்து கோயில்கள் இருக்கின்றன. சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த மூன்று தெய்வங்களுக்கும் கோயில்கள் இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இங்கே ராமாயணத்தை தினம் கூத்துமாய் நடத்துகிறாங்க. ஆயிரக்கணக்கான பீப்புள் சுற்றி உட்கார்ந்துருக்க நடுப்புற ஒரு 100 பேர் இந்த கூத்தை நடத்துகிறாங்க. அவசியம் பார்க்க வேண்டியது. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு விஷயம் இதில். ஒன்று வந்து இந்தோனேஷியாவில் வந்து பாலியில் அடிக்கடி எர்த்குவேக், நிலநடுக்கம் நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் இன்றைக்கி போன இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு மாலில் கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு போனோம். என்ன சாப்பிட்லாங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணியிருந்தப்ப சேர் அப்படியே ஆடி டேபிள்லாம் மூவ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் நினச்சேன் பக்கத்தில் உட்காந்துருங்க, ஏதோ விளையாடுறவங்க போல இருக்குன்னு நான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஆனால் ஆட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் இருக்கவங்களாம் எழுந்து, எங்களுக்கு என்னென்னு புரியல, ரெஸ்டாரண்ட்லாம் எழுந்து போக ஆரம்பித்தாங்க. வேறாரெல்லாம் ஓடிக்கிட்டே வெளில வந்துடுவதுன்னு சொல்லிட்டு ஓடினாங்க. நாங்களும் எங்கள் பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டோம். எல்லாரும் பில்டிங்கை விட்டு ஓடி வந்து தள்ளி இருக்கிற படியிலையும் புல்தரையிலையும் உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பேரர் வந்து, நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டத்தெல்லாம் பார்சல் போட்டு கொண்டு வந்து கொடுத்து ரூமில் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ஊரில் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னென்னா, நம்ம வந்து நிறைய பில்டிங்கில் பொது இடங்களில் பார்த்துருப்போம், நோட்டீஸ் போர்டு இருக்கும், எமர்ஜென்சி எக்ஸிட், ஃபயர் எக்ஸிட் அப்படின்னு. இந்த ஊரில் சுனாமி எக்ஸிட் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. ஒரு பேசேஜில் அந்த போர்டை வச்சுருக்காங்க, சுனாமி வந்து அந்த வழியாக ஓடுங்கன்னு. ரொம்ப வேடிக்கையான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மணி எக்ஸ்சேஞ்ச். ரோட் சைடில் சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்குது. எங்கள் டூர் கைட் சொன்னார், அங்கெல்லாம் போய் வாங்காதுங்க, அவங்க பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க, ரேட்டு அதிகமாக இருந்தாலும் அங்கே போக வேண்டாம்னு சொன்னார். நாங்கள் அதை கண்டுக்காமல் நேராக ஒரு இடத்துக்கு போய் ரேட்டு கன்வர்ஷன் நல்லா இருக்கேன்னு ஒரு $200 மாற்றினேன். என் கண் முன்னாடியே அங்கே இருந்த பையன் வந்து ஒவ்வொரு கரன்சியாக டேபிளில் எடுத்து எண்ணிக்கிட்டே வச்சா, நானும் கூட எண்ணிக்கிட்டே வந்தேன். எண்ணி 20 கரன்சி எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ண அப்புறம் தான் தெரியுது, ஆக்சுவலாக 5 நோட்டு கம்மியாக இருந்ததுன்னு. ஆச்சரியமான பிளாக் மேஜிக் அவங்க பண்ணுறது. எனவே பாலி போகிறவங்க இந்த 2 விஷயத்தை கவனமாக மனசில் வச்சுங்க. அடுத்த எபிசோடில் அந்தமான் பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.